அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஃபர்ஹா ஃபாரூக், ஓபிஜி 61. அல்லாஹ்வின் அச்சம் மிகுந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கப் போகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எவ்வளவு அன்பு இருந்தது என்ற விடயம் அனைவருக்கும் தெரிந்தது. தங்களுக்கு யார் மீது அல்லாரை விடவும் அதிகமாக அன்பு இருக்கின்றது என்று ஒருவர் நபிகளிடம் கேட்டபோது ஆயிஷாவின் மீது என்பதாக பதிலளித்தார். அத்துடன் பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் மார்க்க விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து செல்லும் அளவிற்கு மார்க்க சட்டங்களை அதிகமாக தெரிந்தவராகவே விளங்கினார். ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அன்னை அவர்களுக்கு சலாம் சொல்பவராகவே இருந்தார்கள். சுவர்க்கத்திடம் நபி அவர்களுக்கு மனைவியாக இருப்பார்கள் என்று நச்செய்தியும் அன்னை அவர்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. முனாஃபிகீன் எனப்படும் நயவஞ்சர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது அவதூறு ஒன்றை கற்பித்த போது அவர்களின் பரிசுத்தப்படுத்தி குர்ஆன் ஷரீஃபிலே வசனங்கள் இறக்கி வைக்கப்பட்டன. மற்ற மனைவிகளை விட அவர்களிடம் இல்லாத 10 சிறப்பு தன்மைகள் என்னிடம் இருக்கின்றன என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே கூறியுள்ளார்கள். இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவற்றை விரிவாக விளக்கியுள்ளார். இவை அனைத்தும் மேலாக அல்லாஹ்வின் அச்சம் அவர்களிடம் மிகுந்திருந்தது. நான் ஒரு மரமாக இருந்திருக்க கூடாதா? அல்லாஹ்வை தஸ்பீ செய்து கொண்டே இருந்திருப்பேனே. மரமேயில் என்னிடம் கேள்வி கணக்கு கேட்கப்படாமல் ஆகிவிடுமே. நான் ஒரு கல்லாகவோ, மண்கட்டியாகவோ, மரத்தின் நிலையாகவோ, ஒரு புல்லாகவோ இருந்திருக்க கூடாதா? ஏன், நான் இவ்வுலகில் பிறக்காமலே இருந்திருக்கலாகாதா என்றெல்லாம் கூறி பிரலாபித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வை பயப்படுவென்பது அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருந்தது. எனவே நாமும் அல்லாஹ்வை பற்றி பயப்பட்டு நல்லவர்களாக வாழ முயற்சி செய்வோமாக. நன்றி.